விநாயகர் ஊர்வலத்தில் சிக்கிய கி வீரமணி கதறல். மக்களை இங்க பாருங்க, இப்ப எவ்வளவோ எல்லாம் பண்ணினாங்க, அது முட்டாளு இது முட்டாளு, அது இல்ல இது இல்ல அப்படின்னு எல்லாம் பேசினாலு கும்பலை பார்த்துருக்குறாங்க. நம்ம விநாயகர் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது சும்மா சரியான கும்பல். நீங்க உங்க வயசுக்கு இத்தனை வருஷமா இருந்து ஒன்னும் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இதனால வந்து இழிச்சவாயனு பாத்தீங்க, நீங்கெல்லாம் முழிச்சவாயன் ஆயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்து நீங்களாம் வந்து இந்து கடவுளை வந்து அப்படி இப்படி பேசுனீங்கன்னா உங்களால என்னதான் பண்றதுன்னு தெரியல. எதுக்குதான் நீங்களும் இந்த பூமியில பிறந்தீங்கன்னு கூட நினைச்சு பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு சிந்தனை வராது, அதெல்லாம் உங்களுக்கு சிந்தனை வராது. ஏன்னா இன்னொரு இது இருக்குது, ஒரு மனுஷனா பிறந்து ஒரு நிகழ்ச்சியை எடுத்துட்டு அப்படின்னம்னா வாழ்வா சாவா கடைசி வரைக்கும் அதுல நின்று பார்த்துருந்த கூட நீங்களே நின்றுவீங்க, நிக்கிற ஆளுங்க தான். ஆனா நின்னுங்க, அப்படியே நின்று நீங்க ஒருத்தையாவே அதை வந்து உங்களோட எல்லாம் போட்டு புதைச்சுக்கிட்டு அப்புறம் வச்சவன் பார்த்து, அதாவது ஒரு பிறப்பு ஒரு திறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா ஒரு இறப்புன்னு ஒன்று உண்டு, அந்த கவி தான் நாளைக்கு. அதனால வந்து நீங்க மட்டும்தான் உட்காந்துருக்கலாம், இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசிக்கிட்டேன். ஆனா நாங்க இந்து மக்கள் ஆகிய நாங்க பாரதத்தாயின் மைந்தர்கள், நாங்க எங்களுடைய பாரம்பரியத்தை எங்களுடைய விசுவாசங்களை நல்லா கொண்டாடுவோம். அதை வந்து நீங்க நின்னெல்லாம் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி வந்து அது அதுக்கு அது இருக்குன்னு வந்து எல்லா இதெல்லாம் இருக்குது, வழிமுறையில இருக்குது. அந்த வழியில நாங்க போவோம். நீங்களா வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் விசனப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க. இப்பயே நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க, இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஒரு இதை வச்சுக்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னு இது எதுக்கு இப்ப முழுக்க முழுக்க பொய்யின் ஆகி போச்சா? அப்ப யாரு வந்து மக்களை கெடுத்தா? மக்களை கெடுத்ததே நீங்க தான். அது வந்து ஒரு வரிமுறை வந்து பொய்யின்னு சொன்னதுக்கு உங்களெல்லாம் வந்து இந்த முட்டை இது பண்ணி இருந்திருக்கூடாது. கவர்மெண்ட் ஏனா தெரியல, ஒன்னும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது. எங்களுடைய வழிபாட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாருயா? நீ யாரு? நீலாம் வந்து எங்க இதுல பொறக்கல, உனக்கு பிடிக்கல, ஒதுங்கிக்க, உனக்கு பிடிக்கிறத போய் வச்சுக்க. நீ ஏன் எங்க மக்களை வந்து எங்களிடம் வந்து வந்து எங்களுடைய மூளையை வந்து நீ கேன்வாஸ் பண்ற, எதுக்காக வந்து கிராஸ் போடுற? அதுக்கு முதல்ல சொல்லு, இது வந்து எந்த இதுல உண்டு? நாங்க பிறக்கும் போதே என்ன சும்மா அப்படியே ஆட ஆபரணங்களோட பிறந்தோமா? பிறக்கும் போது ஒண்ணு இல்லாம வெறும் உடம்பாதான் அந்த பொம்மா தேவி ஆகாயமும் பார்த்தது. நீ அப்படிதான் பிறந்த ஒண்ணு, நீ ஒண்ணு பெரிய வந்து உன் பகுத்தறிவுல உள்ளுக்குள்ளேயே இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒண்ணு பிறக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை மட்டும் வந்து இந்துக்களை மட்டும் வந்து அது மூட நம்பிக்கை இது மூட நம்பிக்கைன்னு எதுக்காக பேசுறேன்? ஏன் அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை? எவன் வந்து கேட்டுப்படியா? உடனே நம்ம வந்து சட்டம் தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம், அது கொஞ்சம் தான் தெரியும், பூரம் தெரியாது. ஏன்னா அதான் நாங்க பாத்துட்டோம்ல உன்னுடைய சட்டத்தை கிட்டதெல்லாம் ரெண்டு பேர்த்த கொண்டு போனா ஒன்றும் பண்ண முடியல. நீ வந்துட்டோம்ல பயமடிச்சு பாக்குறீங்களா? இனிமேல் நீ தான் பயப்படணும், நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து ஒருத்தம் பண்ணுனா கேசு, மக்களாக பார்த்து பண்ணுனா கேசு கிடையாது. புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரேன். இதுக்கு என்ன நீங்க வேர்வழி பண்ணீங்களோ பண்ணுங்க, பண்ணியும் பாருங்க, இனிமேல் பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து இது.